மணிமேகலை விஜயரங்கன். இந்த வீடியோவில் கருணை கிழங்கு வறுவல் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கருணை கிழங்கை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ், புளி கரைசல், கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வேக வைத்த கருணை கிழங்கு மேலே புளி தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, பிறகு அரிசி மாவு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பிறகு பிரெட் க்ரம்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ஊற வச்சு எடுத்து வச்சுடுங்க. இதை ஒரு டப்பாவில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு வச்சுக்கலாம். யூஸ்வலாக கருணை கிழங்கு வாங்கினோம்னா அதை மறுநாள் செஞ்சோம்னா அதுக்குள்ளே காஞ்சி போயிடும். அதனால் வாங்கின அன்றைக்கே நீங்கள் அந்த தோலை சீவிட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது எடுத்து எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் சூடாக வறுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ கருணை கிழங்கு இன்னொன்று, இதில் புளி ஊற்றுறதால அந்த காரல் இருக்காது உங்களுக்கு. அந்த பிரெட் க்ரம்ஸ் அண்டு அரிசி மாவு போடுறதால மேலே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்.